திருவெற்றியூர் கிராம சாலை கடந்து செல்பவர்கள் விக்டரி என்கிற இந்த தனியார் பள்ளியை பார்க்காமல் செல்ல மாட்டார்கள். 1971 முதல் செயல்பட்டு வரும் இந்த பள்ளியில 12 வகுப்பு வரை செயல்படுகிறது. ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள் பயின்று வருகிறார்கள். அக்டோபர் 25 வழக்கம் போல பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த பள்ளியினுடைய 3வது தளத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட வகுப்பறைகளில் இருந்து மாணவ மாணவியர்கள் மயக்கம் அடைந்து விழுவதாக செய்திகள் வெளியாகிறது. உடனடியாக பள்ளி நிர்வாகம், காவல்துறையினர், மாநகராட்சி அதிகாரிகள்லாம் இணைந்து மயங்கிய மாணவ மாணவியர்களை வந்து அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. அக்டோபர் 25 இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருது. முடிஞ்சிட்டு தீபாவளி பண்டிகைக்காக பள்ளி விடுமுறை அளிக்கப்படுகிறது. தீபாவளி விடுமுறை முடித்து 4ஆம் தேதி குறிப்பாக இன்று பள்ளி திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கே பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். வாயு கசிவு ஏற்பட்டதற்கான காரணம் கண்டறியப்படாமல் பள்ளி திறக்கப்படக்கூடாது என பெற்றோர்களில் ஒரு தரப்பினர் கூட மற்றொரு தரப்பினர் மாணவ மாணவியர்களை பள்ளிக்கு அனுப்பியிருக்கின்றனர். இந்நிலையில் இன்று காலை மீண்டும் ஒரு முறை வாயு கசிவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதில் 6 மாணவ மாணவியர்கள் மயக்கமடைந்துள்ளனர். மயக்கமடைந்தவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயம், 25ஆம் தேதியும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கிறது, இன்றும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கிறது. மூச்சுத்திணறலுக்கு காரணம் வாயு கசிவு என கூறப்படுகிறது. ஆனால் வாயு கசிவு எங்கிருந்து ஏற்பட்டது? அருகில் பெரிய தொழிற்சாலையிலிருந்து வாயு கசிவு ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் குடியிருப்பு பகுதிகளிலையும் அது உணரப்பட்டிருக்கும், அவர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அப்போது பெரிய தொழிற்சாலைகளிலிருந்து ஏற்படலை. அப்போ பள்ளியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆய்வகத்தில் இருந்து கசிவாயிருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் வகுப்புக்கான வேதியியல் ஆய்வகம் தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது. அந்த தேர்ட் ஃப்ளோரில் தான் வந்து மயக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ அந்த பகுதியில் சோதனை செய்யும்போது மயக்கம் அடையக்கூடிய அளவிற்கான எந்த விதமான பொருட்களும் பள்ளி ஆய்வகத்தில் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உடனடியாக களத்திற்கு வந்து அவர்களும் வந்து சாம்பிள்ஸ்லாம் எடுத்து எந்த வழியில் வாயு கசிவு நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுப்பப்படுது. இந்நிலையில் இன்று மீண்டும் பள்ளி திறக்கப்பட்டு வாயு கசிவு ஏற்பட்டு மாணவ மாணவியர்கள் மயக்கம் அடைஞ்சிருக்கிற சூழலில் இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மேலும் ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. அது என்ன அப்படின்னா, இவ்வளவு நாட்களாக விஷம், அதாவது வாயு கசிவு ஏற்பட்டு அதன் காரணமாக மூச்சுத்திணறல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் முதல் முறையாக பள்ளியினுடைய கட்டமைப்பு மிகவும் மோசமாக இருக்கிறது. குறிப்பாக நம்ம காட்சிகளில் பார்க்கலாம், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளி 1 ஏக்கர் அளவிற்கு தான் இருக்கிறது. 3 ஃப்ளோர் இருக்குது. ஒவ்வொரு வகுப்பறையிலையும 45 முதல் 50 மாணவ மாணவியர்கள் படிக்கிறாங்க. அவங்க வகுப்பறையில் உட்கார்ந்துருக்கும் போது அவர்களுக்கு சரியான காற்றோட்ட வசதி கிடைப்பதில்லை என கூறப்படுகிறது. மேலும் வகுப்பறையில் இருக்கக்கூடிய மின் விசிறிகள் சரியாக செயல்படவில்லை என கூட மாணவ மாணவியர்கள் நம்மிடம் நேரடியாகவே தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு வகுப்பறையில் 2 மின் விசிறிகள் இருக்கிறது. மாடி தளத்திற்கு கீழே இருக்கக்கூடிய வகுப்பறைகள் எப்பயுமே ஒரு ஹீட்டான சிச்சுவேஷனில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது முதல்ல வாயு கசிவு ஏற்பட்டிருக்கலாம்னு சந்தேகப்பட்டது. இப்போது வகுப்பறைகளில் உள்ள காற்றோட்ட வசதி தான் இந்த பிரச்சனைக்கு மூலாதாரமாக இருக்கும் என சந்தேகம் கிளப்பப்படுகிறது. இந்நிலையில் சென்னை மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் நேரடியாக இந்த பகுதிகளில் பள்ளியை ஆய்வு செய்து வருகிறார்கள். அவர்களுடைய அனுமதி கிடைத்த பின்னர் தான் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய கூட்டம் நடத்தி பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு பள்ளி மீண்டும் செயல்பட வேண்டும் என பெற்றோர்கள் இன்றைக்கு முற்றுகையிட்டு இருந்தாங்க. திமுக எம்எல்ஏ கேபி சங்கரும் களத்திற்கு வந்து பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பாக அனைத்து விதமான அந்த மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பாக கொடுக்கப்படும் அறிக்கையின் அடிப்படையில் மாணவ மாணவியர்கள் மீண்டும் பள்ளிக்கு அனுப்பப்படுவார்கள் என தெரிவிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு நாட்களாக வாயு கசிவு காரணமாக மூச்சுத்திணறல் ஏற்பட்டது என சந்தேகம் கிளப்பப்பட்ட நிலையில் முதல் முறையாக பள்ளியில் காற்றோட்ட வசதி இல்லை என கூறப்படுகிறது. சிறிய அளவிலான ஒரு அமைப்பு இருக்குது. இவ்வளவு பெரிய பள்ளியில் மைதானம் கூட அமைக்கப்படவில்லை. ஒவ்வொரு வகுப்பறையினுடைய சைஸும் ரொம்ப சின்னதாக இருக்குது. கழிப்பறை சரியில்லை, பள்ளி வளாகத்திற்கு வெளியே சுகாதாரமற்ற சூழல் நிலவுதுன்னு நிறைய குற்றச்சாட்டுகள் எழுப்புகிறாங்க. இந்த மூச்சுத்திணறலுக்கு மத்தியில் பள்ளியினுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் வெகுவாக எழுந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.